ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டுக்கால் சூப் ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆட்டுக்காலில் அதிகப்படியான கொழுப்புச்சத்து ஜெலட்டின் இருக்கிறதுனால இதை சூப் செஞ்சு சாப்பிட்றம்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது டேஸ்ட் மட்டும் கிடையாது, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கை கால் வலி, மூட்டு வலி, எலும்பு தேய்மான பிரச்சனையால் அதிக அவதிப்படுவாங்க. அவங்கெல்லாம் இந்த ஆட்டுக்கால் சூப் செஞ்சு சாப்பிட்ற போதே சீக்கிரமாகவே சரியாயிடும். அதே மாதிரி உடம்பு நல்லா தெம்பாகவும் அதிக ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆட்டுடைய கால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆட்டுக்காலை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற முடியெல்லாம் நமக்கு கடையிலேயே கருக்கி இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி கொடுத்துடுவாங்க. அது கருக்கிற போது மேலே வந்து பிளாக் கலர் மாதிரி படிஞ்சிடும். அது அப்படியே நம்ம சூப் செஞ்சோம் அப்படின்னா லைட்டாக கசந்து போன மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு லைட்டாக மேலே சுரண்டினீங்க அப்படின்னா மேலே படிஞ்சிருக்கிற பிளாக் கலரெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு. நம்ம காரத்துக்கு மிளகு மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம், அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் நல்லா சுருக்குன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு. ஸோ நான் பெரிய பூண்டு எடுத்துருக்கிறதுனால 6 பல் சேர்க்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 10-12 பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். ஸோ இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாகவும் அதிக சத்தாகவும் இருக்கும். இதை இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபல்ஸ் மோடில் வச்சு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கரகரப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் தாளிப்பு வடகம். ஸோ தாளிப்பு வடகம் சேர்க்கிற போது டேஸ்ட் இன்னும் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது இல்லைனாலும் பரவாயில்லை. இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணனே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணனே கொஞ்சம் மல்லி இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க, கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கடைசியாக இது கூட 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நம்ம 10-12 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோங்க, அதனால் தண்ணி வந்து 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது நமக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். சூப்பும் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கிடைக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 10-12 விசில் வேக விட்டுருங்க. அப்போ தான் ஆட்டுக்கால் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். எந்த அளவுக்கு ஆட்டுக்கால் நல்லா வெந்து வருதோ அந்த அளவுக்கு சூப்புடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இது இப்போ மீடியம் ஹீட்டில் 10 விசில் இருக்கட்டும். 10 விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குக்கர் 10 விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்கால் சூப் ஓரளவுக்கு தயாராகிடுச்சு. இது லைட்டாக திக்னஸ் கொடுக்கறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி நம்ம கடைசியாக கார்ன்ஃப்ளவர் கரைச்சி சேர்க்கிற போது நமக்கு சூப் வந்து லைட்டாக திக்னஸாக கிடைக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்லேயெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதிகமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடக்கூடாது, கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இது இப்போ திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக கலந்து விட்டுருங்க. மீடியம் ஹீட்டில் நல்லா 1 கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்க, நம்ம 10 விசில் வேக விட்டதுனால ஆட்டுக்கால் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான், இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ சூப் நல்லா ஒரு கொதி வந்து லைட்டாக திக் ஆகிடுச்சு. அதிக நேரம் வேக விட்டுறாதீங்க, லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சூப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் குறைவாக இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான ஆட்டுக்கால் சூப் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த ஆட்டுக்கால் சூப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.